பரமசிவம் இது ஒரு அமானுஷ்யம் கலந்த திகில் கதை ஓங்கி உயர்ந்த மரங்களுக்கிடையே கருப்பை அப்பிக் கிடந்தது அந்த காடு கண்ணுக்கு புலப்படாத ஒற்றையடி பாதை அந்த பாதையின் இரண்டு புறமும் மண்டிக் கடந்த புதர்களில் இருந்து ஓயாமல் வந்து கொண்டிருந்தது சில்வண்டுகளின் கிரீச் கிரீச் ஒலி அங்கொன்றும் இங்கொன்றுமாய் காட்டு நாய்களின் குறைப்பும் ஓநாய்களின் உலையும் கேட்டுக்கொண்டிருந்தது மணித்துளிகள் நடுநிசியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது செல்போன் வெளிச்சத்தில் மணி பதினொன்று நாற்பத்தைந்தை பார்த்துவிட்டு இன்னும் பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்கிறது என்றான் அந்த ரட்சத பாறைக்கு பின்னால் இருந்து எட்டி அந்த குகையை பார்த்து கொண்டிருந்த பேய்காமன் அந்த மார்கழி மாத குளிரிலும் அவன் நெற்றி வியர்த்தது வியர்வை காதோரம் கொண்டிருந்தது அதை அவன் கருத்தில் கொள்ளாமல் அந்த குகையையே பார்த்து கொண்டிருந்தான் என்ன பூசாரி அது வருமா இல்லையா போன அம்மாவாசை அது எந்த இடத்துல தான் வந்துச்சு நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு பூசாரி ஆமாங்க ஐயா இங்கே தான் வந்துச்சு நல்லா ஞாபகம் இருக்குது அந்த கொகைக்குள்ள தான் போச்சு சரியாக பன்னிரெண்டு மணிக்கு வந்துச்சு இன்னும் பதினஞ்சு நிமிஷம்தான் இருக்குது அது வரும் கண்டிப்பாக எனக்கு தெரியும் வெற்றிலையே அதக்கிக் கொண்டு தீர்க்கமாக சொன்னான் பூசாரி பல்லில் வெற்றிலை கரை அப்பி இருந்தது வெற்றிலை சிவப்பில் பல்லும் உதடும் ஒரே நேரத்தில் இருந்தது அதை என்னென்னு சொல்லுவாங்கன்னு சொன்ன பரமசிவன்னு சொல்லுவாங்க ஐயா ஊர்வன இனத்தில் புழுவாக பிறக்கிற இந்த உசுறு பரப்பன இனத்துக்கு மாறும் அதுக்கு ஆயிரம் வருஷம் ஆகுன்னு சொல்லுது சுவடிகள் அப்போது ஆயிரம் வருஷத்துக்கு மேலேயா வாழுது அது அப்படித்தான் சொல்லுது ஏடுகள் சிவனோட கழுத்தில் தொண்டைக்குழியில் இருக்கிற விஷம் மாதிரியே இதுங்கக்கிட்டேயும் விஷம் இருக்கிறதாவும் அதை ஆயிரம் வருஷம் உபயோகப்படுத்தாமல் பத்திரமாக பாதுகாத்து வச்சிருக்கிறதாவும் அதனால தான் அதை பரமசிவன் சொல்கிறதாகவும் சொல்லுது ஏடுகள் சில செய்முறைகள் செஞ்சால் அந்த விஷம் மனித குலத்துக்கு உபயோகப்படுமாமாம் அப்படி இல்லாமல் அந்த விஷத்தை உபயோகிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் எதுக்கு அந்த விஷயத்தை உபயோகிக்கணும் உபயோகிக்கும் தருவாய் இல்லை அதோட விசேஷ சக்திகளை எல்லாம் இழந்து ஒரு சாதாரண புழு போலவே வாழ்ந்து அதற்குரிய ஆயுட்காலம் முடிஞ்சதும் செத்து போயிடும் என்றும் தற்காப்புக்காக விஷத்தை உபயோகிக்கும் என்றும் படைக்கப்பட்ட இந்த வகை பல ஆயிரம் புழுக்களில் ஒன்றோ இரண்டோ மட்டுமே இந்த அபூர்வ சக்தி பெறும் என்றும் குறிக்கப்பட்டு இருக்குங்க தலையை ஆட்டி கண்களை உருட்டி பேசிவிட்டு புளிச்சென்று எச்சிலை துப்பினான் பக்கத்தில் இருந்த அந்த பச்சிலை செடி வெற்றிலை எச்சிலை கொண்டு சிவந்து போனது ஊர்வன இலத்தில் இருக்கும் நல்ல பாம்பே ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பறக்கிற இச்சாதாரி பாம்பாக மாறிடும் கூட சொல்கிறாங்கப்பா அது கூட தான் விரும்புகிற மாதிரி உருவத்தையும் மாற்றிக்குமாமே அதுதான் இதுன்னு எந்த ஏற்றிலேயும் எதுவும் சொல்லப்படலைங்களையா இச்சாதாரி மாணிக்கக்கல்ல கக்கும்னும் அதோட இறை இரைனும் அந்த கல்லு பல கோடி மதிப்புடையதாகவும் சொல்லுவாங்க ஒரு சில ஏடுகள் இச்சாதாரியும் பரமசிவனும் ஒன்று சொல்லுது ஆனால் இந்த ஏடு பரமசிவம் ஒரு புழுவா உருவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ஆயிரம் வருஷத்துல பத்தடி ஆயிரும்னு சொல்லியிருக்கு அதோட சேர்த்து அதோட விஷத்தன்மையும் வளருமாம் அதுவும் இல்லாமல் இது போல இருக்கிற பெருங்காட்டில் மட்டுமே இது வாழும்னும் ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கைகள் வளரும்னும் இறக்கை வளர வளர உடம்பு சிறுத்து போய் மறுபடியும் இது புழு மாதிரியே சிறுத்து போய் அழிஞ்சு போயிடுமா சில சித்தர்கள் இதை பார்த்துருக்காங்க அதில் ஒரு சித்தர் எழுதின சோடி தான் நான் படித்தது ஓ சரி சரி இன்னும் பத்து நிமிஷம்தான் இருக்குது பத்தடியில் பறந்து வர போகிறத பார்க்க முடியுமா இந்த இருட்டில் ஒரு உருவம் போகிற மாதிரி இருக்கும் சத்தம் கேட்கும் ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே வரும் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாமுங்க இது புழுவாக இருக்கும்போது மேலே தெரியாமல் பட்டுட்டோம்னா பட்ட அந்த இடம் மறுத்து போன மாதிரி மாறிடுமா தீண்டின நாளில் இருந்து உடம்பு முடியாமல் போய் அந்த உசுறு எந்த வைத்தியத்துக்கும் கட்டுப்படாமல் பதினேழு நாளில் செத்து போகும்னு அதைவிட பலம் குறைவான உசுறுகள் அதோட விஷத்தை கொண்டு தாக்குதுன்னு சொல்லுது சுவடி ஏதோ ஒன்று புதர்கள் மத்தியில் ஓடி ஒளிந்து கொண்டதை பார்த்தான் பேய்க்காமன் கையில் இருந்த டார்ச்சை அடித்து பார்த்தான் ஒரு எலி பெரிய இலி ஆடை போல இருக்குது என்றான் டார்ச் போடாதீங்க ஐயா அதுக்கு நம்ம நிற்கிறது தெரிஞ்சிட போது அப்புறம் வம்பா போய்டும் நேரம் பன்னிரெண்டை தொடை இன்னும் நான்கு நிமிடமே இருந்தது என்ன புதுசாரி அம்மாவுக்கு அந்த மருந்து போட்டால் இதுக்கு இதுக்குத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம் கண்டிப்பாக சரியாக போயிடுங்க ஐயா போன மாதம் இந்த சந்தன சந்தனக்கோட்டை ஜமீன்தாருக்கு கொடுத்தேன் பட்டுன்னு சரியாயிடுச்சு பாருங்கள் ரெண்டு நாள் தானே ஆளே மாறி போயிட்டார்ல பழைய முடுக்கு வந்துருச்சுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க இது தாயா மூளைச்சாவுக்கு சரியான மருந்து மணியை பார்த்தான் பேய்க்காமன் அது பதினொன்று ஐம்பத்தெட்டை காட்டியது இன்னும் ரெண்டு நிமிஷம்தான் இருக்குது பூசாரி கவனமாக பார்க்கணுங்க ஐயா இந்த கொகையில் இருக்கிற அந்த அஞ்சு பாறையில் அது கண்டிப்பாக வந்து உக்காரும் அதில் தான் நாம் செம்மண்ணையும் கரிசல் மண்ணையும் கலந்து போட்டிருக்கோம் அதுக்கிட்ட இருக்கிற விஷம் தொடர்ந்து முப்பத்தஞ்சு நாள் அதோடய உடம்புல இருந்தால் அதுக்கே உயிர் போயிடுமா அதனால் அது இந்த பாறையில் கக்கி சரியாக மூணு மணி நேரம் முடிஞ்சு விழுங்கிட்டு போயிடும் அதோட விஷம் அந்த மண்ணில் பட்டா போதும் மண்ணு பச்சை நேரத்தில் மாறி போகும் அந்த நாலு மணி நேரத்தை கொண்டு போய் தேனில் கலந்து வச்சு பதமாக சூடு செஞ்சு ஆறு வேளை சோத்துக்கு முன்னாடி சாப்பிடணும் அப்புறம் ரெண்டே நாள் தான் அம்மா நடமாட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போனது அத்தனையும் உண்மைங்க இதுவரை நான் படித்து அதில் சொன்ன மாதிரி செஞ்சு தோல்வியில் முடிஞ்சதே இல்லை தெரியுமா இப்போது என்கிட்ட இருக்கிற ஜோடியில் இல்லாத மருத்துவமே இல்லையா எந்த இடத்துல எந்த முறையிலன்னு எல்லா விஷயமும் அப்படியே இருக்குது சித்தர்கள் எல்லாம் மேலேயும் பார்வை இருந்தது அப்பட்டமான உண்மைதான ஐயா பூசாரியின் பேச்சு பேய்காமனுக்கு நம்பிக்கை கொடுத்து கொண்டு இருக்க வேண்டும் உருண்ட விழிகளை ஆட்டி பூசாரி சொல்வதற்கெல்லாம் ஆமாம் ஆமாம் என்றான் அந்த ஏடு எங்கே இருந்து கிடச்சது உனக்கு இப்போ இருந்தால் காட்டு பார்க்கலாம் வேறு எதுக்கெல்லாம் மருந்து இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அது எங்கள் பாட்டன் எனக்கு தந்தது இப்படி பல ஏடுகள் நிறையா பேர்கிட்ட இருக்குது இது வேற பரம்பரையில் இருக்கிற மனுஷங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு சத்தியம் செஞ்சுருக்கோமுங்க அப்படி வேறவங்க பார்த்தா ரத்தம் கக்கி செத்து போவோம் இது எங்கேச்சானா எல்லோரும் நம்புவோம் அதுக்கு கட்டுப்பட்டு இருப்போம் மணி சரியாக பண்ணிரெண்டு அவர்கள் காத்து கொண்டிருந்த அந்த சம்பவம் நடந்தது இருட்டில் அந்த உருவம் சுமார் ஏழு அடியில் இரட்சத உருவத்தோடு பெரிய ரக்கைகளை கொண்டு பறந்து வந்தது வரும்போது ஒரு வினோதமான சத்தம் இட்டு கொண்டே வந்தது அதை தொடர்ந்து பத்து நிமிடம் கேட்டால் காது கேட்காது என்று தோன்றியது பேய்க்காமனுக்கு சிலையாகி நின்றுவிட்டான் அந்த சத்தத்துடன் அவர்கள் எதிர்பார்த்த குகைக்குள் நுழைந்தது குகைக்குள் போனதும் சத்தம் நின்று போனது வந்துடுச்சு ஐயா இதுதான் பரமச்சிவோம் ஏற்ற சொன்ன உசுறு இதுதான் ஐயா ஐயா பூசாரி ரெண்டு முறை கூப்பிட்டோம் பேய்க்காமனின் இருந்து பதில் இல்லை எங்கே போனார் இவர் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே நின்று கொண்டிருந்த இடத்தை திரும்பி பார்த்தான் பூசாரி சிலை போல் அந்த குகையை விரித்து கொண்டிருந்தான் பேய்க்காமன் ஐயா ஐயா தோளை தட்டி கூப்பிட்டான் எதையோ பார்த்து பயந்து கொண்டவன் போல் சுய நினைவுக்கு வருவது போல விழித்து திடிக்கிட்டு பூசாரியின் முகத்தை பார்த்தான் பேய்க்காமன் கண்ணில் கலவரம் தெரிந்தது உடம்பெல்லாம் சகதியாய் உயர்த்து போய்விட்டது நான் பேசுறது கேட்குதுங்களா ஐயா கொஞ்சம் சத்தமாக கேட்டான் பேய்காமனுக்கு கேட்டிருக்க வேண்டும் கொஞ்சம் நேரம் எதுவுமே கேட்கல பூசாரி அதோடய சத்தத்தை கேட்டதும் ஏதோ உசுரையே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது ஆமாம்யா நான் தான் சொன்னேன்ல ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே வருமுன்னு எனக்கு முதல் தடவையே கேட்கும்போது அப்படி தான் இருந்துச்சு ஒருவேளை பார்த்தபிரம தான் அதுன்னு நினச்சிட்டேன் உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சுங்களா ஆமாய்யா உனக்கு அப்படி இல்லையா நான் அந்த சத்தம் வர தொடங்குனதுமே காதை அடைச்சிக்கிட்டேன் எதுக்கு வம்புன்னு என்றான் பல்லை காட்டிக்கொண்டு பேய்க்காமன் எதுவும் பேசாமல் குகையை நோக்கி கவனத்தை திருப்பினான் இருட்டில் ஒன்றும் சரியாக தெரியவில்லை மழை நேசாக தூறல் போட தொடங்கியிருந்தது சே என்ன இது இப்போ போய் மழை பெய்ய ஆரம்பிச்சச்சே என்ன பண்ண பூசாரி இந்த பாறைக்கு கீழேயே உட்காருவோமா வேண்டாமுங்க அது வெளியே போனதும் போய் ஓ புறப்படலாமுங்க அதோட தன்மை மூணு இல்லை நாலு மணி நேரத்தில் குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்குள்ளே தேன் கலந்து சூடு பண்ணணும் இப்போது மழை வேற வந்துடுச்சே தேன் இருக்குது ஆனால் விறகு எல்லாம் நனைஞ்சி போச்சு எப்படி சூடு பண்ண எடுத்துக்கிட்டு முதல்ல வீட்டுக்கு போயிடலாங்க ம் சரி சரி மலை சடசட சட என்று கனமாய் வரத் தொடங்கியிருந்தது மலையின் சத்தம் தவிர எதுவும் கேட்க முடியவில்லை இப்போது பேய்க்காமனுக்கு பூசாரியும் முழுவதுமாக நனைந்து போனார்கள் சரியாய் மூன்று மணி நேரம் அந்த ஜீவன் வெளியில் வந்தது அதே காதை கிழிக்கும் சத்தத்துடன் பறந்து போனது பேய்காமன் இப்போது காதை முடிக்கொண்டான் பூசாரி அது போயிடுச்சு வா போய் பார்க்கலாம் போகலாமுங்க கவனமாக இருக்கணும் பச்சை நேரத்தில் மாறின மண்ணை எடுத்து தேனில் கலந்து சூடு பண்ணுற வரைக்கும் எக்கானத்தை கொண்டு நம்ம கையில் ஆ பூசாரி தலை சுற்றி சரிய தொடங்கினான் என்னாச்சு பூசாரி 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 என்னாச்சு பூசாரி ஒரு நாகம் பூசாரியை தீண்டிவிட்டு வேகமாய் புதருக்குள் போய் மறைந்து கொள் போயிருந்தது பூசாரியின் கண்விழிகள் நிலைத்து போய் உடலில் நீளம் பாய்ந்து வாய் நுரை தள்ளியிருந்தது கொஞ்சம் உயிரும் எதுவாய் அடங்கி உயரற்ற உடலாய் சடலமாகி போனான் பேய்க்காமல் நேரத்தை வீணாக்குவதில் பயனில்லை என்பதை புரிந்து கொண்டு வேகமாய் குகைக்குள் ஓடினான் பூசாரி சொன்னது போலவே கரிசல் மண்ணும் செம்மண்ணும் பச்சையாய் மாறி கடந்தது ஓடி சென்று தான் வைத்திருந்த பையில் இருந்து மலையில் நனையாது பாதுகாத்து வைத்திருந்த சிறிய பெட்டியை எடுத்தான் பெட்டியை திறந்து வைத்து வேகமாக இரண்டு கைகளாலும் பச்சை மாறிப் மாறிப்போயிருந்த மண்ணை எடுத்து போட்டான் ஒரு கை மட்டுமே போட்டிருப்பான் உடல் சோர்வடைந்து போனது கை கால்கள் எல்லாம் செயலிழந்து போனது தொண்டை கவ்வியது பேய்க்காமனுக்கு பூசாரி கடைசியாய் சொல்ல வந்தது பாதில் நிறுத்தி அந்த வாக்கியம் மனதில் ஓடியது கவனமாக இருக்கணுங்க ஐயா அந்த பச்சை நேரத்தில் மாறின மண்ணை எடுத்து தேனில் கலந்து சூடு பண்ணுற வரைக்கும் எக்கானத்து கொண்டு நம்ம கையில் கையில கையில தொடக்கூடாதுன்னு சொல்ல வந்தானோ பேய்க்காமன் உடல் நீளம் பாயத் தொடங்கியது வாயில் நுரை தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாய் நினைவு நின்று போனது